வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு எதிரான மனு, உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 60 உயர்த்தி தமிழக அரசு கடந்த பிப்ரவரி 25 அரசாணை பிறப்பித்தது. அப்போதைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அதிமுக அரசு இந்த முடிவை எடுத்தது. அதன்படி 58 இருந்த ஓய்வு பெறும் வயது 60 என்று உயர்த்தப்பட்டது. அரசின் நிதி பற்றாக்குறை அதிகரித்திருந்த நிலையில் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு நிதி தேவைப்படும் என்பதால் ஓய்வு பெறும் வயதை தள்ளி போடுவது நிதி பிரச்சனையில் தற்காலிக தீர்வாக அமையும் என்று நினைத்து அப்போதைய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்தது. அதே நேரம் புதிதாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காது என்பதால் ஒரு தரப்பில் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக அரசு அமைந்த பிறகு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை மீண்டும் குறைக்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போதும் நிதி பிரச்சனை இருப்பதால் அதில் முடிவேதும் எடுக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரியும் அதற்கு தடை விதிக்க கோரியும் திருச்சி துறையூரை சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதியரசர் திரு ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ள நிலையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்துள்ளதால் அரசு வேலை தேடுவோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் அந்த அரசாணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து முழுமையான விவரங்கள் இல்லாமல் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் மனுதாரருக்கு ₹10,000 அபராதம் விதித்த நீதிபதிகள் 2 நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் பொதுநல வழக்கு தொடர மனுதாரருக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டனர். எனவே அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 60 உயர்த்தி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.